ஆல் இந்தியா போகிறோம். ரெண்டாவது என்னவென்றால், நான் வந்து எப்போவுமே அக்டோபர் 1ஆம் தேதி மாலை போட்டுருவேன். இந்த வருஷம் வந்து பம்பாய் போட்டேன், ஒரு அர்ஜென்டான லோடு ஏற்றி போனதுனால இந்த வருஷம் வந்து 27 அக்டோபர் 27ஆம் தேதி போடுறேன். அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. எனக்கு ஐயா வந்து ரொம்ப எனக்கு வந்து கையால் சோத்தை கொடுப்பார், அதை ரொம்ப நான் வந்து மனசார நான் விரும்பி ஏற்றுக்குருவேன். ரெண்டாவது என்னவென்றால், நான் வந்து திருவாரூர் வண்டி தான், என்னுடைய ஓனர் வந்து திருவாரூர். எங்கள் ஓனர் வந்து நல்ல மனுஷன். நான் தெய்வத்தை கும்பிட்றது மாதிரியாவே எனக்கு அமைகிற ஓனர்களும் நல்ல மனுஷங்க தான். இது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ரொம்ப நன்றி. அக்டோபர் 30ஆம் தேதி குருபட்சம் வருது, நீங்கள் ஆல் இண்டியா டிரைவர்னு சொல்கிறீங்க. இப்போ இடைப்பட்ட நேரங்களில் வேறு ஏதாவது ஒரு ஊரில் மாட்டியிருக்கீங்களா இது வரைக்கும்? இல்லைண்ணே, அந்த மாதிரி எனக்கு வந்து தெய்வம் வந்து அந்த மாதிரி எனக்கு வந்து விட்டு கொடுத்தது கிடையாதுண்ணே. ஒரு வாரத்துக்கு முன்னாடியே வந்துடுவேன். வந்து எங்கே இருந்தாலும் அக்டோபர் 1ஆம் தேதி 5ஆம் தேதி வர முடியலைனாலும் ஆமாம், இப்போ வந்து ஒரு டிரைவர் இப்போ வந்து மாற்றி விட்டு தான் வந்தேன். எங்கே இருந்தாலும் ஒரு வாரத்துக்கு முன்னாடி என்னை வந்து ஐயா அழைச்சிருவார். அழைச்ச உடனே நான் வந்து இதே மாதிரியாக வருஷம் மாலை போட்டு முடிக்காணிக்க செலுத்துறது வந்து உண்டு. இது எந்த வருஷமும் நான் வந்து பேட்டி கொடுக்க மாட்டேன், நான் வந்து விளம்பரத்துக்கு நான் அது வந்து விரும்பாதால். இந்த வருஷம் எனக்கு வந்து அண்ணன் எங்கள் உறவுகள்லாம் வந்து எங்கள் மச்சான் பாலகிருஷ்ணன், எங்கள் மருமை, எங்கள் மாப்பிள்ளை எல்லோரும் வந்து விரும்பினாங்க. நம்ம தேவர் மீடியாவிலேருந்து விரும்பினாங்க. அதனால் இந்த வருஷம் வந்து பேட்டி கொடுக்கறதுக்கு முடிக்காணிக்க செலுத்துறீங்க. வருஷத்தில் ஒரு தடவை தான் செலுத்துறீங்க? ஆமாண்ணே. மீதி நாள் எந்த கோயிலையும் போய் மொட்டை எதுவும் செலுத்துறீங்களா? இல்லைண்ணே, எந்த கோயிலுக்கு நான் வந்து போனதில்லைண்ணே. எனக்கு வந்து குலதெய்வம் வந்து எனக்கு வந்து எனக்கு விவரம் தெரிஞ்சதுலேருந்து எங்கள் அம்மா அப்பா எல்லாம் கூட்டிகிட்டு வந்தது பசுமனுக்கு தான் வந்து மொட்டை ஓட்டுருக்காங்க. பொங்கல் வச்சு குடும்பத்தோடு மொட்டை ஓட்டதுலேருந்து நான் இந்த பசுமன் சித்தர்தான் எங்களுக்கு குலதெய்வமே வந்து இது தான். ரெண்டாவது, எங்கள் சமுதாயத்தில் இந்த பசுமன் சித்தர் முத்துராமலிங்கத்தேவர் ஐயா வந்து ஒரு எடுத்துக்காட்டாக இப்படித்தான் வாழணும் அப்படின்ட்டு அடுத்த மக்களுக்கு வந்து இளஞ்சொல் பண்ணாமல் சாதிவாதம் பார்க்காம எங்கள் ஐயா முத்துராமலிங்க தேவர் இப்படித்தான் வாழணும்னு ஒரு எடுத்துக்காட்டு வந்து சொல்லியிருக்காரு. ஸ்ரீ முத்துராமலிங்க தேவர் ஐயா வந்து சித்தர் வந்து இந்த எங்கள் முதுக்குளத்து சமுதாயத்துக்கு இந்த மாதிரியாக பிறக்கலை அப்படின்றால் எங்கள் சமுதாயம் வந்து ஒரு எம்டியாக தான் இருக்கும். எங்கள் சமுதாயத்துக்கு வந்து ஒரு வழிகாட்டியாக பிறந்தவர் பசுமன் சித்தர் ஐயா தேவரையா. வந்து ஒரு சில இடத்துல ஒரு சில பேர் ஜாதி ரீதியாக வந்து அடைக்கிறோம்னு நினைக்கிறாங்க, அவங்களுக்குலாம் என்ன சொல்ல விரும்புறீங்க? அண்ணே, அதுவாக அதாவது வந்துண்ணே அவங்க வருமானத்துக்குண்ணே, அவங்க அவங்க குடும்பம் வளர்கிறதுக்கு அரசியல், அதெல்லாம் வந்து அரசியல் வந்து போகிறதுனால தான் தேவராஜா வந்து இவர் வந்து ஒரு சித்தருங்க, சாதி மதம் வந்து பார்க்காதவர். ரெண்டாவது என்னவென்றால், இவர் வந்து சாதித்தலைவர் கிடையாது. அது இல்லைங்க இருங்க, அதை வந்து இவர் வந்து சாதித்தலைவர் கிடையாது, சரித்திர தலைவர். சரித்திர தலைவர் ரெண்டாவது சரித்திரம் படைச்ச தலைவர். இவர் போல் இந்தியாவில் ஒரு மாமனிதர் சித்தர் யாரும் கிடையாது.